ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது அதிரசம்னு சொல்லுவாங்க. அதிரசம்னா சென்டரில் ஹோல் இருக்க மாதிரி செய்வாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். இதை கச்சாயம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். கச்சாயம் செய்கிறதுக்கு மொத்தமாக இந்த மாதிரி பெரிய படியில் ஒன்றரை படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தேங்க. பச்சரிசி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடணும். 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணுங்க. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா மாவு நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியெலாம் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி வடிகட்டி எடுக்கணுங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூட இல்லைனா கீழே ஹோல்ஸ் இருக்க மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே துணி போட்டுட்டு இந்த மாதிரி அரிசி எல்லாத்தையுமே கொட்டினோன்னா தண்ணி எல்லாமே ஈஸியாக கீழே ட்ரைன் ஆகி வந்துடும். தண்ணி எல்லாமே நல்லா கீழே வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த துணியை வந்து சுற்றி இந்த மாதிரி லைட்டாக ஒரு நாட் போட்டு முடிஞ்சு வச்சுருங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ட்ரைன் ஆயிருந்துங்க. அந்த அரிசியில் இருக்க ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் விட்டுருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் அரிசி. அரிசியில் வந்து சுத்தமாக அந்த தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் திருப்பி அந்த மிக்ஸி ஜாருக்கே மாற்றிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் அரிசியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்திருந்த அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்திருந்த அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வேற ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பித்தளை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாதி மாவு வந்துட்டு இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி பாதி மாவு வந்து அதுலேயே வச்சுருங்க. ஏன்னா நம்ம பால் காய்ச்சும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பால் காய்ச்சலுக்கு நான் இன்றைக்கி மொத்தமாக 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருந்தேங்க. இது வந்து ஆர்கானிக் வெல்லங்கிறதுனால கருப்பாக இருக்குது. வெல்லத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி வச்சுருக்க வெல்லத்தை எல்லாத்தையுமே பால் காய்ச்சலுக்காக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மொத்தமாக 1 கிலோ வெல்லம் எடுத்துருந்தேன். 1 கிலோ வெள்ளத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது செக் பண்ணி பாருங்கள். 1 டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டிங்கன்னா அது வந்து கரையாமல் இருக்கணுங்க. அதான் கரெக்டான ஸ்டேஜு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடிகனமான பாத்திரத்தில் மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளற கிளற நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த வர மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாவை வந்து நம்ம 20 நாள் வரைக்குமே வச்சுக்கலாங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 20 நாள் வரைக்குமே இந்த மாவு அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து வேணுங்கிறப்பெல்லாம் சுட்டுக்கலாம். இதை வந்து உடனுக்குடனே கிளறி சுடுறதை விட இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து சுட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சுருங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி மூடி வைங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு கிளறினதுக்கப்புறமா கடைசியாக மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. மேலே இந்த மாதிரி நெய்யை ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இதில் பபிள்ஸ் மாதிரி வருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் சொல்லியிருக்க மாதிரி துணி வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் தெரிகிற மாதிரி அங்கங்கே பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு மூடி அதை வந்து கட்டி மூடி வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கட்டுறோன்னா, காற்று வந்து டைரெக்டாக உள்ளே போகக்கூடாதுங்க. ஆனால் அதுக்குன்ட்டு கப்புன்னு மூடி வச்சிடக்கூடாது, சுத்தமாக காற்றே போகாத மாதிரி, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாவு வந்துட்டு 20 நாள் வரைக்குமே வச்சு நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்பெல்லாம் சுட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு இந்த மாவு நல்லா கிளறி வச்சதுக்கப்புறம் 3 நாள் கழித்து ஃபஸ்ட்டு 1 தடவை பாதி மாவு சுட்டேங்க. மீதி பாதி மாவு வந்துட்டு 1 வாரம் கழித்து சுட்டேன். இந்த மாதிரி கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு ஒரு இலையில் வந்து கீழே நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி 2 விரல் இல்லை 3 விரல் வச்சு தாங்க தட்டணும். அப்போ தான் கரெக்டாக ஷேப்பாக வரும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு வந்துட்டு 100 கச்சாயம்லாம் கிடைக்குங்க.
நீங்கள் வந்து கம்மியாக தான் போட்டு செய்கிறீங்கன்னா ஒரு ஆளே சுட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இலையில் கீழே நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்து விட்டு சுட்டுக்கலாங்க. நான் சொல்லியிருக்க அளவு மாதிரி நிறையாலாம் செய்ய போகிறீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கணுங்க. ஒருத்தங்க வந்து சுடுறக்கு இன்னொருத்தங்க வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து போடணும். இந்த கச்சாயம் சுடுறக்கு முக்கால்வாசி அளவுக்கு நெய், கால்வாசி அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி சுடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நெய் கம்மியாக இருக்குது அப்படின்னா இருக்கிற அளவு நெய் சேர்த்துக்கிட்டு மீதிக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க மாவில் அதையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். எப்பயுமே இந்த கச்சாயம் செய்கிறதுக்கு மட்டும் வேறு ஆயில் இந்த மாதிரி வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கடலை எண்ணெய், நெய் இந்த ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி நெய் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கடலெண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம எடுத்திருந்த மாவு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி தட்டி அதை எடுத்து விடுறது, இன்னொருத்தங்க வந்து சுட்டு எடுத்து வைக்கிறது, இப்படி தாங்க பண்ணுவோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு மொத்தமாக 100 கச்சாயம் கிடச்சிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கச்சாயத்தை எடுத்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே இன்னொரு கச்சாயத்தை வந்து சைடில் தட்டி அதை எடுத்து உள்ளே விட்டுறணும். இந்த மாதிரியே எல்லா கச்சாயத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. கச்சாயம் எல்லாமே நல்லா ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சம்படத்தில் தாங்க மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 15-20 நாள் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக அப்படியே இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கச்சாயம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.